இல்லை அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஆனால் எதையுமே வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை. சமீபத்தில் வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இதுதான் உண்மையான நிலை. அதனால் எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. சாட்சி மாதிரி நினச்சிக்கிறாங்க, பத்தாண்டுகளாக எதுவுமே செய்யாமல் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்ததிலே கவனம் செலுத்திய திமுக, கிட்டத்தட்ட 1,200,000 கோடி ரூபாய் காங்கிரஸினுடைய பத்தாண்டுகால ஆட்சியிலே ஊழல் நடந்திருக்கு. 2004 to 2014 2G கேஸ் உட்பட எல்லாம் சேர்த்து 1,200,000 கோடி ரூபாய். இன்னைக்கு கனிமொழி அக்கா பழைய காலம் மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்யலை. 12 அமைச்சர்கள்னே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 12 பேர் கூட்டணி கட்சியோடு சேர்த்து. ஆனால் இன்றைக்கி நிலைமையை பாருங்கள், மோடி ஐயா அவனுடைய 10 ஆண்டு கால காலத்தில் தமிழகத்திற்கு எல்லாம் செய்திருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் மருத்துவக் கல்லூரியிலிருந்து விமான நிலையங்கள்லேருந்து துறைமுகத்திலிருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை 6,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருந்து சிலிண்டருக்கு 300 ரூபா 200 ரூபா மானியத்திலிருந்து பேசிகிட்டே இருக்கலாம். முத்ரா கடன் 2,00,000 கோடியிலிருந்து பேசலாம். அதனால் கனிமொழி அக்கா வந்து பழைய உலகத்தில் நின்று கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லோருக்கும் தெரியும், மோடி அவர்கள் ஜனவரி 2 திருச்சிக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணித்தாங்க. சென்னைக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணித்தாங்க. மதுரைக்கு வந்தாங்க, திட்டத்தை அர்ப்பணித்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும், எத்தனை இடத்துல கம்ப்ளீட்டாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வர்றாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்கிறாங்க. மார்ச் 1 வரப்போகிறாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்க போகிறாங்க. எதுவுமே செய்யாமல் திமுக கை கட்டி தமிழக உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு, ஜல்லிக்கட்டு தடையிலிருந்து எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து எலெக்ஷன் அப்போ திமுக பேசுது, ஓ மோடி அவர்கள் எலெக்ஷனுக்காக வர்றாங்க. மோடி அவர்கள் தமிழ் மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள், அதுக்காக வருகின்றார்களோ தவிர தேர்தலுக்காகலாம் மோடி ஐயா இப்போ வரமாட்டாங்க. சாட்சி மாதிரி நினச்சிக்கிறாங்க, 10 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்ததிலே கவனம் செலுத்திய திமுக, கிட்டத்தட்ட 1,200,000 கோடி ரூபாய் காங்கிரஸினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியிலே ஊழல் நடந்திருக்கு. 2004 to 2014 2G கேஸ் உட்பட எல்லாம் சேர்த்து 1,200,000 கோடி ரூபாய். இன்னைக்கு கனிமொழி அக்கா பழைய காலம் மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்யலை. 12 அமைச்சர்கள்னே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 12 பேர் கூட்டணி கட்சியோடு சேர்த்து. ஆனால் இன்றைக்கி நிலைமையை பாருங்கள், மோடி ஐயா அவனுடைய 10 ஆண்டுகால காலத்தில் தமிழகத்திற்கு எல்லாம் செய்திருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் மருத்துவக் கல்லூரியிலிருந்து விமான நிலையங்கள்லேருந்து துறைமுகத்திலிருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை 6,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருந்து சிலிண்டருக்கு 300 ரூபா 200 ரூபா மானியத்திலிருந்து பேசிகிட்டே இருக்கலாம். முத்ரா கடன் 2,00,000 கோடியிலிருந்து பேசலாம். அதனால் கனிமொழி அக்கா வந்து பழைய உலகத்தில் நின்று கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லோருக்கும் தெரியும், மோடி அவர்கள் ஜனவரி 2 திருச்சிக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணித்தாங்க. சென்னைக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணித்தாங்க. மதுரைக்கு வந்தாங்க, திட்டத்தை அர்ப்பணித்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும், எத்தனை இடத்துல கம்ப்ளீட்டாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வர்றாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்கிறாங்க. மார்ச் 1 வரப்போகிறாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்க போகிறாங்க. எதுவுமே செய்யாமல் திமுக கை கட்டி தமிழக உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு, ஜல்லிக்கட்டு தடையிலிருந்து எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து எலெக்ஷன் அப்போ திமுக பேசுது, ஓ மோடி அவர்கள் எலெக்ஷனுக்காக வர்றாங்க. மோடி அவர்கள் தமிழ் மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள், அதுக்காக வருகின்றார்களோ தவிர தேர்தலுக்காகலாம் மோடி ஐயா இப்போ வரமாட்டாங்க.